ஆன்லைனில் பொருள் வாங்கும் வணிகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. ஒரு சில தளங்களில் நேர்மையாக ஆன்லைன் வியாபாரம் நடத்தப்படுகிறது. ஆனால் இதனை பயன்படுத்தி ஒரு சில மோசடி பேர்வழிகள் பணத்தை ஏமாற்றும் செயலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதற்காக பணம் கட்டினால் எப்படி ஏமாற்றுவார்கள்? அவர்களை கண்டுபிடிக்க முடியுமா? காவல்துறை என்ன செய்கிறது? இதனை தெளிவுபடுத்தி விளக்குகிறார் நாகராஜ் என்ற தொழில்நுட்ப வல்லுநர். எங்களுடைய ஓம் சினிமா தேட்டர் செய்யறதுக்கான மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாடுகள் இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதிகமாக நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளிநாட்டிலிருந்து நாங்கள் ஒரு பொருளை நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா எங்களுக்கு வரத்துக்கு கொஞ்சம் டிலே ஆயிரும். அதனால் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவில் எங்கேயாவது நம்மளுக்கு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருள் கிடைக்கக்கூடிய ஷாப் எங்கேயாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நாங்கள் இன்டர்நெட்டில் தேடிட்டு இருந்தோம். அப்படி தேடிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னுடைய நண்பர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆட் ஒன்று பார்த்துட்டு மும்பையில் இந்த மாதிரி வந்து ஒரு SNDJ டெக்னாலஜி என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைக்கும், வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே பேசி பாருங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்தாரு. நானும் பார்த்திங்க அப்படின்னாக்கா அந்த காண்டாக்ட் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா காண்டாக்ட் பண்ணிவிட்டு எங்களுடைய எங்களுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா விசாரித்து பார்த்து இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம். இருக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்களுடைய கடை டீட்டெயில்ஸ், அட்ரஸ் அண்டு ஜிஎஸ்டி நம்பர், ஃபோன்பே, கூகுள் பே, ஏடோஜெட் டீட்டெயில்ஸையும் நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா மட்டும்தான் நாங்கள் வந்து பேமெண்ட்டை சென்ட் பண்ணணும் மேனு போயிருந்தாங்க. நாங்களும் பார்த்துட்டு ஓகே நாங்கள் அதை ஆர்டர் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்பே மூலமாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்புனாங்க. கூகுள் பே, ஃபோன்பே எல்லாமே அனுப்புனாங்க. நாங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஃபோன்பே மூலமாக பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு 98,000 ரூபா வந்து அனுப்பணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா ரெண்டு பேமெண்ட் அதை அனுப்பணும். ஒன்று வந்து 18,000 ரூபாய் அனுப்பணும், இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து ஒரு 80,000 ரூபாயா இந்த மாதிரி ரெண்டு டைம் அனுப்பணும். அனுப்பினதுக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அதுக்கப்புறமா எங்களுக்கு ஒரு 2 hours கழிச்சு எனக்கு லைட்டாக டவுட் வந்துருச்சு, இதுக்கு ஒரு ஏமாத்திர டைமில் வந்து நம்ம மாட்டிக்கிட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 மணி வரைக்கும் நான் பார்த்திங்க அப்படின்னாக்கா இது வந்து நான் பணம் போட்டதை பார்த்தீங்கன்னாக்கா மதியம் ஒரு 12 மணிக்கு திரும்ப மாலை 6 மணி வரைக்கும் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் வரல. அந்த நம்பரை பார்த்திங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் மட்டும்தான் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ண முடியும். நார்மலாக கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபோன் வந்து சுவிச் ஆஃபில் இருக்குது. ஸோ வந்து நார்மலாக வந்து கால் பண்ண முடியல, அதனால் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் பண்ணாலுமே கட் பண்ணி விடுறாங்க. மெசேஜ் பண்ணாக்கா ரிப்ளை கிடையாது. ஆனால் ஆன்லைன் வராங்க, நாங்கள் மற்ற வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு பதில் சொல்கிறாங்க, ஆனால் எங்களுடைய மெசேஜுக்கு வந்து அவங்க ரிப்ளை பண்ணலை. அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நாங்கள் ஏமாத்துட்டோம் அப்படிங்கிறத நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உடனடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா நேஷனல் சைபர் கிரைம் அந்த பார்த்தீங்கன்னாக்கா அந்த இணையதளத்தில் போயிட்டு நாங்கள் வந்து இந்த புகாரை வந்து பதிவு செஞ்சிருந்தோம். இந்த மாதிரி வந்து எங்களை ஏமாத்திட்டாங்க, 98,000 ரூபா வந்து நாங்கள் பறி கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி அதில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தோம். ஆன்லைனில் நீங்கள் ஏமாற்றப்பட்டால் உடனடியாக சைபர் கிரைமில் புகார் கொடுக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகின்றனர். ஆனால் காவல் நிலையம் புகார் கொடுக்க சென்றால் என்ன நடக்கும் தெரியுமா? பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னாக்கா ஏன் வந்து காவல்துறைக்கு போறதுக்கு பயந்துக்கிறாங்க அப்படிங்கறதா நான் வந்து அங்க போய் தான் நான் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளை மரியாதை தரக்குறைவாக வந்து நடத்துகிறாங்க. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்குறதில்ல, வாடா போடா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி எந்த ஊர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு நீங்கள் நான் வீரப்பனுடைய ஆளுங்களா அப்படின்னா நீங்களாம் காட்டானுங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதாவது எப்படியோ வந்து ட்ரீட் பண்ணும், கேவலமாக ட்ரீட் பண்ணுமோ அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. கொஞ்சம் கூட ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடையாது, உட்கார வச்சு கூட நம்மளை பேச கிடையாது. இந்த மாதிரி ரொம்ப பேசிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் என்ன வேலை செய்கிறேன், நாங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா தான் எங்களை வந்து உட்கார வச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்களும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இதில் கம்ப்ளைண்ட்லாம் அந்த எழுதி கொடுத்துட்டு அங்கே அந்த பேமெண்ட் யாருக்கு போச்சு, என்ன அனுப்பணும், எவ்வளோ அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் கம்ப்யூட்டரில் பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. ஆல்ரெடியே பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம ஒரு பிரச்சனையெல்லாம் மன உளைச்சல தான் நம்ம போய் நம்ம காவல்துறையில் வந்து புகார் தெரிவிக்கிறோம். இந்த மாதிரி நம்மளை பணத்தை இழந்துட்டோம், இல்லை எங்களை பிளாக்மெயில் பண்ணுறாங்க, சம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக நம்ம வந்து புகார் பண்ணுறோம். அப்போ நம்ம போகக்குள்ளேயே நம்ம மன உளைச்சல தான் நம்ம அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு நம்மளை இன்னும் மன உளைச்சலாக்குறாங்க. யாரை கேட்டியா நீ பணம் போட்டேன், எதுக்கு நீ பணம் போட்டேன், என்ன ஒரு நீ எந்த ஒரு வாடா போட அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மோசமாக தான் நடந்துக்கிட்டாங்க. கொஞ்சம் கூட மரியாதையாக நடந்துக்கல. நம்ம கொடுத்த கம்ப்ளைண்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஸ்பீடாகவும் மூவ் பண்ணுறது கிடையாது, ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் பண்ணுறாங்க. உயரதிகாரிகள் சொன்ன மாதிரி பார்த்திங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடெல்லாம் மூவ் பண்ணுறது கிடையாது. லோக்கல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப மோசமாக தான் நம்மளை நடத்துகிறாங்க. ஆக்சன் எடுக்கிறது ரொம்ப ஸ்லோவாக நடக்குது. நாகராஜ் மற்றும் அவரது குழுவினர் ஆன்லைனில் விளம்பரம் செய்த நிறுவனம் குறித்தும் அவர்கள் பயன்படுத்திய செல்போன் எண், ஐபி அட்ரஸ், வங்கி கணக்கு ஆகியவற்றை கண்டுபிடித்துள்ளனர். குற்றவாளிகளை நெருங்கிவிட்டனர். ஆனால் இது போன்ற ஆன்லைன் குற்றச் செயல்களில் ஈடுபடுவதை கண்டுபிடிப்பதற்காகவே பிரத்யேகமாக இயங்கும் சைபர் கிரைம் காவல்துறை என்ன செய்கிறது? மக்களுக்கு காவல்துறை மீது எப்படி எப்போது நம்பிக்கை வரும்?
அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கம்ப்ளைண்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம், ஆனால் என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இல்லை. அதாவது என்ன ஸ்டேட்டஸ் நடந்துட்டு இருக்குது, ஆளை பிடிச்சிட்டாங்களா இல்லையா, பேமெண்ட் ரிட்டர்ன் எடுத்துட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு நியூஸும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, எந்த ஒரு இதுன்னு நியூஸ் வரல. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை வந்து நாங்களே ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்களே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை முயற்சி பண்ணி, அதாவது சைபர் கிரைமில் ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் நாங்களே இந்த டீட்டெயில்ஸ்லாம் தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சி அவங்களுடைய அனுப்பின ஜிஎஸ்டி நம்பரை வச்சு ஆடிட்டர்கிட்டலாம் கொடுத்து, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் வச்சு பேங்க் மேனேஜர்கிட்ட கொடுத்து, அவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விசாரிச்சுட்டு கிட்டத்தட்ட நாங்களே வந்து அந்த குற்றவாளியை நெருங்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்களே பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் பொதுமக்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்குள்ள ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. தேவையில்லாத இந்த லோன் வாங்குறோம் அப்படிங்கிற அப்ளிகேஷனை தயவு செஞ்சு யாரும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மற்ற சோசியல் மீடியாவில் வரக்கூடிய லிங்க்கு, தேவையில்லாத லிங்க், ஏதோ ஒரு பொருளுடைய போட்டோ போட்டு இதை வாங்குங்க ஆஃபரில் கிடைக்குது அந்த மாதிரி எல்லாம் சொல்லி உங்களுக்கு லிங்க் அனுப்புனாங்க அப்படின்னாக்கா அதை கிளிக் பண்ணாதீங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோன் ஹேக் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நிறைய பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கல்லூரி மாணவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த பிளே ஸ்டோரில் கிடைக்கக்கூடிய நிறைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரி நிறைய இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஜிபே வாட்ஸ்அப்பு, யோ வாட்ஸ்அப்பு, எப்எம் வாட்ஸ்அப்பு, அதாவது இதெல்லாம் கிராக் ஃபைல்டு மோடி ஏபிகே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி மோடி ஏபிகே இந்த மாதிரியான ஃபைல்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணக்குள்ள நம்மளுடைய ஃபோனை ஹேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவையும் எடுத்தவங்க நம்மளை மிரட்டுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளே ஸ்டோர்லேயே பார்த்திங்க அப்படின்னாக்கா மோசடி செய்யக்கூடிய மொபைல் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா மதிப்பாய்வு செய்து அதை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மெயிலுக்கு வரக்கூடிய தேவையில்லாத லிங்க் ஏதாவது வரும், அல்லது வாட்ஸ்அப்பில் ஏதாவது லிங்க் தேவையில்லாத லிங்க் வந்து வருது அப்படின்னாக்கா அதை தயவு செஞ்சு கிளிக் பண்ணிடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபோனை ஆக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோ வச்சு ஆபாசமாக சித்தரித்து உங்களையே பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னாக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் எடுத்து உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கே நேரடியாக போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுகிறதுக்கு மட்டுமே முயற்சி பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த மாதிரி முகம் தெரியாமல் அங்கே உண்மையாலுமே அந்த நபர் தானா, அவங்க கடை அங்கே ஷாப் இருக்காங்க இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ எங்களுக்கு கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ஃபேக்கான ஒரு டீட்டெயில்ஸு. நீங்கள் ஏதாவது ஒரு கடை வச்சுருக்கீங்க, ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து தேவைப்படும், அதை வந்து ஒரு இடத்துல ஆன்லைனில் பார்த்துட்டு, வெப்சைட்டில் பார்த்துட்டு, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசிட்டு அவங்க அந்த பொருள் இருக்கு உங்களுக்கு அனுப்புகிறோம், அவங்களுடைய அட்ரஸ் பேமெண்ட் எல்லாம் அனுப்புங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அப்படி யாருமே அனுப்பிடாதீங்க. நீங்கள் நேரடியாக அங்கே போய் வெரிஃபை பண்ணிவிட்டு உண்மையிலுமே அப்படி ஒரு கடை இருக்கா, அப்படி உண்மையிலுமே நடத்துகிறாங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அங்கே பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வாங்க. யாரும் அவங்க கொடுக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பரில் வந்து உங்களுடைய பணத்தை போட்டு யாரும் ஏமாறாதீங்க. பொதுமக்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம தான் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காவல்துறையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா பார்த்திங்க அப்படின்னாக்கா நிறையா உயரதிகாரிகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா நடந்துக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து எப்படி தப்பிக்கணும், இது எதை செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடிக்கு பார்த்திங்கனாக்கா சோசியல் மீடியாவில் நிறைய வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாமே பார்த்து தயவு செஞ்சு திருந்துங்க. நம்ம அதிகமாக பேராசப்பட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு பெரிய நஷ்டம் தான் ஏற்படும். நன்றி.